Hello viewers, today we are going to see JEE Main 2020 question, Jan 9th. Let f be any function continuous on closed interval a to b and twice differentiable in the interval a to b if x belongs to a comma b, f dash of x strictly greater than 0, f double dash of x strictly less than 0, then for any c belongs to a comma b, so we have to find the values is greater than அப்படின்ட்டு நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஷன்லேருந்து என்னென்ன அப்சர்வ் பண்ணலான்னா, நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அண்ட் ட்வைஸ் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்றத அப்சர்வ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் வில் பி கிரேட்டர் தன் 0, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0. செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வில் பி லெஸ் தென் 0. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இதிலிருந்து என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதே போல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜீரோனா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் வந்து சிஏபிசி, இது ரிலேட்டடாக இருக்குது. சின்ற பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, த லைஸ் பிட்வீன் ஏ டு பி. அப்போ என்னோடய இன்டர்வல் நான் ஏ டு பிக்கு பிட்வீனில் சின்ற வேல்யூஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபங்க்ஷன் எஃப்ன்றது, ஸோ த்ரௌட் இந்த ஏ டு பியில் வந்து கண்டினியூவஸ் ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரென்ஷியபிள். அப்போது ஏ டு சிலையும் வந்து அது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும், அதே போல் கண்டினியூஸாக இருக்கும். அதே போல் சி டு பிலையும் வந்து கண்டினியூவஸ் ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ மீன் வேல்யூ தேரம் என்ன சொல்லுதுன்னா, என்னோடய ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் இன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ கண்டினியூவஸ் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, தென் தேர் எக்ஸிஸ்ட் அ பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஏ கமாஸ் பி. ஸோ இந்த இன்டர்வலுக்கு பிட்வீனில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டாக எப்படி இருக்குன்னா, சச் தேட் எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் சி, சாரி எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. அதாவது அந்த பவுண்ட்ரிஸ் எடுத்துக்கணும், அந்த இன்டர்வலோட பவுண்ட்ரிஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ, மேக்ஸிமம்லேருந்து மினிமமாக சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதே கேஸ் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபங்க்ஷன் வந்து ஏ டு சிக்கு எடுத்துக்கிறேன். அப்போது இன் பிட்வீனில் ஒரு பாயிண்ட்டு, இங்கே சின்னு கிடச்சது இல்லையா, ஸோ இங்கே டி ஒன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ டி ஒன் என்ற பாயிண்ட்டு, அப்போது எஃப் ஆஃப் சி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை சி மைனஸ் ஏன்னு வரும். எஃப் ஆஃப் சி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை சி மைனஸ் ஏ. ஸோ லைக் வைஸ் சி டு பி, அப்போது இந்த பிட்வீனில் வந்து டி டூன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்னா, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் சி, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை பி மைனஸ் சி. ஸோ பி மைனஸ் சின்னு கிடைக்கும் எனக்கு. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் சி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட நியூமரேட்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ டினாமினேட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ தென் வி கெட் லைக் திஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணால் நியூமரேட்டரில் எனக்கு இந்த டேர்ம் வந்துடும், டினாமினேட்டரில் எனக்கு இந்த டேர்ம் வந்துடும். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென் ஜீரோன்றதால என்னோடய ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னும்போது டி ஒன்லேருந்து டி டூ அப்போ வேல்யூஸ் வந்து ரிடியூஸ் ஆகிட்டே வரும். டி ஒன்னுக்கு வர வேல்யூ விட டி டூக்கான வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் டி ஒன் இஸ் கிரேட்டர் தென் எஃப் டேஷ் ஆஃப் டி டூ அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இந்த டி டூவை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துவிட்டுனா இட் வில் பி கிரேட்டர் தென் ஒன். அப்போது இந்த பர்டிகுலர் குவான்டிட்டி எனக்கு எப்படி இருக்குன்னா, கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும். அப்போது இந்த குவான்டிட்டியை நான் ரிமூவ் பண்ணிட்டேனா, திஸ் வில் பி கிரேட்டர் தென் சி மைனஸ் ஏ டிவைடட் பை பி மைனஸ் சி அப்படின்னு சொல்லலாம். அப்போது திஸ் ரேஷியோஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சி மைனஸ் ஏ டிவைடட் பை பி மைனஸ் சி. ஸோ அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது, C minus A divided by B minus C will be option C. Okay, thank you.